हेलो फ्रेंड्स, वेलकम टू अनिता किचन। गुड मॉर्निंग फ्रेंड्स, இன்னைக்கு வந்து vlog காலையில இருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன அப்படி இன்னைக்கு வந்து பிரேக்பாஸ்ட் காலையிலே வந்து என்ன அப்படினு கேட்டிங்கன்னா ராகி மசால் தோசை, அதுதான் வந்து இன்னைக்கு பண்ண போறோம். இங்க பாருங்க, அதாவது ராகி மாவு ஆல்ரெடி வந்து எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. நான் எனக்காக தான் வந்து இப்போ ஊத்திட்டு இருக்கேன். சரி, அதை வந்து உங்களோட வந்து ஒரு கிளிப் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. ஏன்னா இனி வரப்போற சம்மர் இல்லையா, ராகியை வந்து எப்படி எப்படிலாம் நம்ம உடம்புல சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ராகி கூழ் அதெல்லாமே செய்வோம். அதெல்லாமே நானும் நிறைய செஞ்சிருக்கேன். நான் புது சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வந்து செக் பண்ணுங்க. அது இல்லாம ராகி ரவா தோசை போட்டிருக்கேன், அதையும் வந்து பாருங்க. அதுவும் வந்து லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ராகியும் அரிசியும் சேர்த்து மாவு வந்து அரைச்சி அதுல வந்து இட்லி ஊத்திட்டு மீதி மாவை வந்து நான் வந்து இங்க தோசை ராகி தோசை விட்டுருக்கேன். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வந்து ஸ்பெஷலா இருக்கணும்ன்றதுக்காக ராகி மசால் தோசை இன்னைக்கு செய்ய அதுதான் வந்து செஞ்சிருக்கேன் நானு. நம்ம வந்து எப்பவும் மாதிரி ராகி தோசை விட்டுட்டு இங்க வந்து மசாலா செஞ்சு வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு, எல்லா கடைக்கும் போயிட்டாங்க. நான் எனக்காக மட்டும்தான், அதனாலதான் தீந்துருச்சு, கொஞ்சமா தான் இருக்கு. சரி, அதை வந்து உங்களோட ஒரு கிளிப் எடுக்கிறதுக்காக தான் வந்து இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். ஏற்கனவே நம்ம மசாலா தோசை போட்டிருக்கேன் நானு, அதுலயும் பாருங்க இந்த மசால் வந்து நிறைய தடவை நான் வந்து அதை போட்டிருக்கேன். அதுல வந்து செக் பண்ணுங்க, இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல், ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சாதா மசாலா தோசை இருக்குல்ல, அதை விடவே இது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ஹெல்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு பாருங்க, ஃபுல்லா வந்து நம்ம மசாலா வச்சு பரப்பினாலும் பரப்பிக்கலாம், இல்ல உங்களுக்கு சென்டர்ல வேணும்னாலும் வந்து இது பண்ணிக்கலாம், நீங்க அப்படியே வச்சுக்கலாம். இப்ப வந்து மேல வந்து கொஞ்சமா வந்து மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி இதுல வந்து சேர்த்துக்குவோம். நல்ல மொறு 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 நெய் விட்டு சுடுங்க. இங்க பாருங்க, நான் வந்து இங்க ஆஃப் வந்து நெய்யும் பாதி வந்து எண்ணெய் ஆயில் கோல்டு வினர் ஆயில் இருக்குல்ல, அதுவும் வந்து வச்சிருக்கேன் நானு. அதை விட்டு இல்லைன்னா பட்டர் கூட நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி, ஸ்பெஷலான ரெசிபி, ரிச்சான ரெசிபின்னு சொல்லலாம். இப்படியும் நீங்க செஞ்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க ஓரத்துல ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரே பக்கம் வச்சு கூட நீங்க மசாலா தோசை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூப்பரா இருக்கு, பார்க்கும் போதே டெம்டிங்கா இருக்குல்ல. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு டைப் ஆஃப் மசாலா தோசை கூட வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நீங்க மசாலா தோசை போடும்போது உங்களுக்கு ஒரே ஒரு டிப்பு, ஏன்னா நல்லா வந்து பெரிய தோசையா விட்டுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இது மாதிரி நீங்க ஓரத்துல கூட ஒரே சைடு அது மாதிரி கூட வச்சுட்டு இது நம்ம வீட்டில் அரைச்ச இட்லி மிளகாய் பொடி. இங்க பாருங்க, இது வந்து ரெசிபியும் நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், இட்லி மிளகாய் பொடி ரெசிபியும். இப்ப இது மேலேயும் வந்து மிளகாய் தூள் தூவிக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு கீழே வந்து ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எடுங்க, நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு சுடணும். பாருங்க, அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதான் இனி கம்பு ராகி அதெல்லாமே வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. சம்மர் வரப்போகுது, நிறைய நீர் காய்கறிகள், நீர் நிறைய தண்ணி குடிங்க, இளநீர் அது மாதிரி எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்படி பாருங்க, இது மாதிரி வந்து மொறு மொறுன்னு சுட்டு எடுக்க வேண்டியதான். இது மாதிரி நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல இது மாதிரியும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. இப்படியும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வந்து நம்ம
ஊத்திக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். இது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் புது ரெசிபி, இன்ட்ரெஸ்டான விளாக். இந்த விளாக்ல நான் என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா பார்ப்போம். இதை வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டு உங்களை வந்து மறுபடியும் பாக்குறேன். இந்த பானையில நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து ஊற வச்சிருக்கேன் நான். இங்க ஒரு நாள் ஃபுல்லா, ஒரு நைட் ஃபுல்லா வந்து பானையெல்லாம் வந்து இது மாதிரி ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இப்போ ஒரு 11:30 மணி அளவாக வந்து நான் நேற்று நான் பானையெல்லாம் வாங்கிட்டு வந்து அன்னைக்கே வந்து வந்த உடனே தண்ணியில் ஊற வச்சிட்டேன். ஒரு நைட் ஃபுல்லாமே இருந்தது. இப்போ மறுநாள் காலையில் ஒரு 11 மணிக்கா வந்து இதெல்லாமே எடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல ஜில்லுன்னு தண்ணி, நீங்கள் வந்து இதை வந்து இந்த அலுமினிய நார்லாம் போட்டு வந்து எதுவும் தேய்க்கக்கூடாது. நம்ம சாதா இந்த பச்சை நார் இருக்குல்ல, நம்ம விம் லிக்யூட் இருக்குல்ல, அதை வந்து போட்டு உள்ள மட்டும் தேய்ங்க போதும். ரொம்பலாம் இது சீசனிங்னா ஒன்றே நிறைய நாள் கஞ்சி தண்ணி ஊற்றி அதெல்லாம் செய்யணுன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதில் வேலையே இல்லை. உள்ள வந்து கொஞ்சம் அந்த மண் அழுக்கு இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது தூசுலாம் இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக வந்து நம்ம லிக்யூட் போட்டு நல்லா தேய்ச்சிக்கி எடுத்துவோம். அதே மாதிரி எல்லா பானையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எடுத்து நீங்கள் இது மாதிரி வந்து சீசன் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் வந்து தண்ணியை மாற்றி மாற்றி வைங்க. மாற்றி மாற்றி வச்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இந்த தண்ணியில் ஊற போட்டது ஒரு நாள், இப்போ இது மாதிரி வாஷ் பண்ணது ஒரு நாள், அது மாதிரி தனித்தனி கிளிப்பாக எடுத்து தான் வந்து நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அந்த உள்ள அந்த மண் வாசனை இருக்கு இல்லையா, அது வந்து தொண்டையை கவ்வும். ஒவ்வொரு பேருக்கு அந்த மண் வாசனை பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து தொண்டையை வந்து கவ்வும். அதனால தான் வந்து ஒரு 2 தடவை தண்ணியை, ஒரு 2 நாளைக்கு தண்ணியை வந்து மாற்றி மாற்றி இதில் வைங்க. வச்சுட்டு நம்ம 1 தடவை இது மாதிரி லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டா போதும். நீங்கள் மேலெல்லாம் கூட ஒன்றுமே தேய்க்கணுன்றது அவசியமே இல்லை. இப்போ கை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு உள்ளேயும் வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க போதும். நீ அப்படியே சும்மா மத்தியானமாக வந்து 11:12 மணிக்கா எல்லா பானையும் வந்து கழுவி வச்சோம். இங்கே பாருங்க, எல்லா பானையும் கழுவி காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சாயங்காலமாக பால் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து ஒரு 2 லிட்டர் பால் மட்டும்தான் வந்து நான் இங்கே பால் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா மாட்டு பால், நாட்டு மாட்டு பால் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது மணி, இப்போ ஒரு 7 மணி ஆகுது. நல்லா இதை வந்து நம்ம காய்ச்சிருவோம். நம்ம காய்ச்சிட்டு படுக்க போகும்போது நம்ம பானையில் எல்லாத்துலேயுமே வந்து புற ஊற்றிட்டு தயிர் தோணை ஊற்றிட்டு படுப்போம். அப்போ வந்து பாலை காய்ச்சிருவோம். இங்கே வந்து கிராமன்றதுனால உங்களுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே பாலை கறந்து நம்ம கண் முன்னாடியே வந்து தண்ணி கலக்காம கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு இங்க வந்து பால் வந்து நல்ல சுத்தமான பால், தண்ணி சேர்த்தாத பால் வந்து கிடைக்குது. இப்ப நம்ம பாலை காசிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே ஃபர்ஸ்ட் வைப்போம். பொறுமையா வந்து பாலை காசுவோம். இப்போ இதில் பாருங்கள், நம்ம எதுவுமே நம்ம கலக்கலை, எந்த ஒரு பவுடரோ எதுவுமே நம்ம கலக்கலை.
நம்ம நல்ல நீட்டா சுத்தமான முறையில மாடு கறக்கற இடத்திலே வாங்கிட்டு வந்து நம்ம பானையில மண் பானையில செய்யறோம். இந்த தயிர் வந்து மெயினா எதுக்குன்னா தயிர் சாதத்துக்கு அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவு சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க வந்து டெய்லியுமே இப்ப ஒரு வாரத்துக்கு இந்த இதுல வந்து நீங்க பானையில நம்ம இது பண்ணி தயிர் பொற ஊத்தி வச்சிங்க அப்படின்னா ஒன் வீக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து லெசி லெசிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். நான் அது உங்களுக்கு இதிலிருந்து ஒரு நாள் வந்து தயிர் சாதமும் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்றத பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறமா வந்து லெசி பண்ணி காட்டுறேன், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சம்மருக்கு வந்து லெசி எல்லாமே கூட எல்லாமே கூட அது மாதிரி போடுவீங்க, அது மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து இதெல்லாமே ரொம்ப யூஸ் ஆகும். பார்ப்போம், பால் வந்து நல்லா காயட்டும், பால் பொங்கி வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து இந்த டைம்ல வந்து நல்லா இது மாதிரி எடுத்து நல்லா காசி விடலாம். இப்படியே வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா சுண்ட காயட்டும் பால். அதுக்கப்புறமா நம்ம இந்த ரொம்ப சிம்லயே வைங்க. உங்களுக்கு கெட்டி தயிர் வேணும், இந்த கிரீமியா கடையில இருக்க மாதிரி தயிர் வேணும் அப்படின்னா ஒரு சில இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கும் அதே மாதிரி வீட்லயே அதே மாதிரி தயிர்லாம் வந்து நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். நம்முடைய பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க, நல்லா இதே மாதிரி கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திக்கா இருக்கும். இப்ப இது ஆஃப் பண்ணிட்டு நீங்க மூடி வச்சிடலாம். நம்ம படுக்க போகும்போது அதான் வார்மா இருந்தா போதும், அதனாலதான் இப்பவே பொறுமையா காய்ச்சி வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா கொஞ்சம் ஆறிடும். நம்ம படுக்க போகும்போது நம்ம பானையில ஊத்தி நல்லா வந்து தயிர் போற ஊத்திக்கலாம். மணி என்ன ஆகுதுன்னா 9 ஆகுது. இங்க பாருங்க எப்படி பால் வந்து பாருங்க மஞ்சளா ஆடப்படிஞ்சிருக்கு பாருங்க, நல்லா வந்து வார்மா இருக்கு பால். இந்த டைம்ல வந்து நம்ம பொற ஊத்தி வச்சிடலாம். இப்ப மேல பாருங்க இந்த அளவு நல்லா திக்கா வந்து ஆடை படியுது. இந்த ஆடைய கூட நீங்க எடுத்து வச்சுட்டு நம்ம ஹோம்மேடு வெண்ணெய் கூட பண்ணலாம். ஆடை அப்படியே எடுத்துருவோம். நான் வந்து ஒரு 200 ml டம்ளர்ல வந்து இது பண்றேன், ஏன்னா வந்து எனக்குமே தெரியாது ஒரு பானை வந்து எவ்வளவு பால் பிடிக்கும் அப்படின்றது. அதனால ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 200 ml இதுல ஊத்திருக்கேன். இதுல 1.5 டம்ளர் ஊத்தினா 300 ml, அது வந்து முக்கால் பாகத்துக்கு வருது. இது பாருங்க ஒரு டம்ளர் ஊத்தினா இப்ப இன்னும் அரை டம்ளர். இதுவுமே 3/4 லிட்டர் பிடிக்கும் போல இருக்கு. இது பாருங்க இன்னும் இவ்வளோ இன்னும் பாருங்க இன்னுமே 1/4 லிட்டர் ஊத்தலாம் போல இருக்கு. இப்ப இதுல வந்து 500 ml ஊத்திருக்கேன். இதுல வந்து 5 இது வந்து 300 ml ஊத்திருக்க 2 லிட்டர் பாலுக்கு. இப்ப இதுல வந்து இன்னும் இவ்வளவு மீதி இருக்கு. இப்ப நம்ம இங்க இதுல 1/2 லிட்டர் இது பண்ணோம், இன்னும் 1 டம்ளர் இருக்கும் போல இருக்கு. 700 ml 3/4 லிட்டர். இப்போ இங்கே வந்து தயிர் வச்சுருக்கேன், நம்ம வீட்டு ஹோம்மேட் தயிர். அதில் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து நல்லா கலக்கி விட்டுருவோம்.
கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாலாடையும் இதல மேல போட்டுக்கலாம் எல்லாமே மூடி வெச்சிரலாம் நம்ம நாளை காலையில பாப்போம் இது வந்து அப்படியே டேபிள் மேல வெச்சிரலாம் இது வந்து நம்ம எல்லாமே தயிர் வந்து பொர ஊத்துனோம் சூப்பரா வந்து ரெடி ஆயிருக்கு நான் உங்களுக்கு காட்றேன் இப்போ வந்து மணி வந்து ஒரு 10 மணி அளவு ஆகுது நான் காலையில 6 6:30 மணிக்கு எல்லாமே எடுத்து இத ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சிட்டேன் நானு இப்போ வந்து நம்ம வெளிய எடுத்து தயிர் எப்படி வந்திருக்குன்றதையும் பாப்போம் இது வந்து நீங்க பிசினஸ் பண்ற மாதிரியா இருந்தா இது எவ்வளவு நமக்கு அடக்கம் ஆகுது எவ்வளவு சேல் பண்ணனும்ன்ற விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இங்க வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் காலையில ஆல்ரெடி நான் வந்து ஒன்னு போனி பண்ணியாச்சு நான் ஒன்னு வந்து சேல் எங்கேயும் வந்து அதிகம் வந்து நான் எதுவும் இது பண்ணல இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக அவங்க வந்து வாங்கிட்டா போதும் நீங்க அது மாதிரி இது பண்ணாவே போதும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாவே போதும் அதே மாதிரி எதிர் வீட்டுல இருக்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போனி பண்ணி இன்னைக்கு நான் வந்து சேல் பண்ணியும் ஆச்சு இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க தயிர் இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க இதுல கொஞ்சம் கூட தண்ணியே இல்ல பாருங்க இங்க அந்த அளவு சூப்பரா வந்திருக்கு கர்டு நீங்க இதே மாதிரி நான் எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணனும் அதே மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படினாக்க உங்களுக்கு நல்ல ஒரு கெட்டி தயிர் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும் அது இல்லாம லஸ்ஸி பண்ற மாதிரியா இருந்தாக்க அதுவும் பண்ணிக்கலாம் நீங்க இதுல நீங்க இது மாதிரி ஒரு 1/2 லிட்டர் அது மாதிரி இருக்கிறது வாங்கி வச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு 1 வீக் கூட சூப்பரா இருக்கும் தயிர் ரொம்ப நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இத வந்து எப்படி சேல் பண்ற மாதிரியா இருந்தா பாருங்க நான் இங்க வந்து சில்வர் ஃபாயில் வச்சிருக்கேன் இங்க அதல வந்து ராப் பண்ணி நம்ம இது எல்லாமே நான் வந்து இது மாதிரி சில்வர் பாயில்ல ரேப் பண்ணி வெச்சாச்சு சேல்க்கு அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா வந்து நான் ஒண்ணே ஒன்னு மட்டும் சொல்ல விரும்பறேன் இது வந்து நான் உமன்ஸ் டே அன்னைக்கே பேசணும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் போன உமன்ஸ் டே அன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருந்தேன் அதனோட லிங்க் கீழே கொடுக்கறேன் செக் பண்ணுங்க அதாவது எனக்கு இந்த உமன்ஸ் டே அப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால நான் உங்களோட ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண முடியல அதாவது இப்ப நான் இந்த பிசினஸ் மோட்டிவேஷன் அந்த இதை வந்து எப்படி பிசினஸ் பண்றது வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கேன் அதாவது இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா வீட்டில் இருந்தபடியே நம்மளால என்ன முடியுமோ அதை வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா வீட்டில் சும்மா நீங்க இருக்காம கண்டிப்பா வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது ஒன்று கண்டிப்பா செய்யுங்க அதாவது அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து அனாவசியமான இதெல்லாமே பேச்செல்லாம் இந்த உட்காந்து அரட்டடிக்கிறது அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாவது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு இருந்தாக்கா கண்டிப்பாக அதாவது இதை வச்சு வந்து ஆமாம் இதை வச்சு பெரிய பெரிய ஆளாயிரலாம் செய்யலான்ற அந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் நினப்ப மட்டும் மனசில் நினச்சிக்கவே நினச்சிக்காதீங்க ஏன்னா ஏதாவது ஒரு நான் விதத்தில் வந்து நம்மளும் வந்து பெரிய ஆள் ஆகுவோம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லைஃப் வந்து நம்ம நினைச்ச மாதிரி என்னைக்காவது கண்டிப்பாக ஒரு நாள் மாறுன்ற அந்த நம்பிக்கையோட வந்து உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அதை வந்து அது நீங்கள் ஒரு டைலரிங்காக இருக்கலாம் ஒரு ஹேண்ட் ஒர்க் இருக்கலாம் இல்லை இந்த குக்கிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஒரு 10 ரூபானாலும் நம்ம காலில் வந்து நம்ம நிற்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்காகவும் சரி இந்த டைமில் வந்து இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன பண்ண முடியுமோ அதை வந்து செஞ்சு ஹெல்த்தியாகவும் கொடுப்போம் அப்படின்றதுனா அப்படின்ற விலை கம்மியாக ஹெல்த்தியாக
கொடுப்போம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நோக்கத்தோட நான் செய்கிறேன், என்னோட வந்து நீங்களும் செய்யுங்க, முடிஞ்சால் வந்து செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காட்டினேன். ஏன்னா நான் ஷேர் பண்ணுறேன், அது வந்து என்னோட இருக்கட்டும், அதை வீடியோவில் காட்டணுன்றது அவசியம் இல்லை. இருந்தாலும் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன இதுதான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதை வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எவ்வளோ விற்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நான் பானை வந்து உற்பத்தி பண்ண இடத்துக்கே போய் நான் வந்து வாங்கினேன். பானையோட விலை வந்து 15 ரூபாய், இந்த பானை வந்து 15 ரூபாய், இந்த பானை வந்து 20 ரூபாய். நம்ம ஹோல்சேலாக அதிகமாக கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாக நம்ம கொடுத்து வாங்கலாம். அதனால் வந்து நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 2 ரூபா 5 ரூபா அது மாதிரி பானைக்கு 5 ரூபா 2 ரூபா கம்மியாகும். இதனோட விலை வந்து 15 ரூபாய். பால் வந்து 50 ரூபாய் ஒரு லிட்டர், 300 ml 20 ரூபா நான் வந்து போட்டிருக்கேன் பாலோட ரேட்டு. பானையோட ரேட்டு 15 ரூபாய், மொத்தம் 35 ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறமா நம்ம கேஸு இந்த சில்வர் பாயில் அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 ரூபாய், மொத்தம் 40 ரூபாய். 40 ரூபாய்க்கு தான் நான் வந்து இதை காலையில் வந்து கொடுத்தேன். இது வந்து 50 ரூபாய் அரை லிட்ரு 50 ரூபாய். நானாக வந்து இதை 200 ml இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் இருந்ததுனால இதில் வந்து ஊற்றியிருக்கேன் நான். 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரையிலும் உங்கள் பாலோட குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஹாஃப் லிட்டராக இருந்தால் 50 ரூபாய் விற்கலாம், 300 ml வந்து 40 ரூபாய் விற்கலாம், அவ்வளோதான். இது 40 ரூபாய், இது 50 ரூபாய். நான் வந்து இந்த அளவு அதாவது ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் வந்து நான் இதை வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு விற்றுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, வேறு எதுவாக இருந்தாலும் குக்கிங் சம்மந்தப்பட்டதோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வருமோ அதை கண்டிப்பாக வந்து வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யுங்க. அதுதான் வந்து நான் வந்து எல்லா உமன்ஸ்க்கும் எல்லா லேடிஸ்க்கும் சொல்ல விரும்புறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.